கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் பாரம்பரிய மலை நெல்லை பயிரிட சில இளைஞர்கள் ஆர்வம் காட்டும் நிலையில் பாரம்பரிய நெல் பயிரிடும் பரப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பாண்டியர் சேரர் காலத்தில் இருந்தே திணைப்பயிர்கள் விளையும் வயல்வெளியாக இருந்தன. ஆதிகாலம் தொட்டு சாமை, கேப்பை, கோதுமை, மலைநெல் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது நீர்வளம் குன்றி உள்ளதால் மாற்று பயிர்களாக உருளை, கேரட் மற்றும் வெள்ளைப்பூண்டு பயிர்களுக்கு அப்பகுதி விவசாயிகள் மாறிவிட்டனர். இந்நிலையில் பூண்டி கிராமத்தில் உள்ள சுப்பிரமணி என்ற 77 வயது விவசாயி இன்றும் 1 ஏக்கர் பரப்பளவில் மலைநெல்லை பயிரிட்டு மலைநெல் விதைகளை பாதுகாத்து வருகிறார். அவரது இந்த முயற்சிக்கு துணை நிற்கும் விதமாக அப்பகுதியில் இந்த ஆண்டு சில இளைஞர்கள் அவர்களது நிலத்தில் மலைநெல்லை பயிரிட்டுள்ளனர். இந்த ஆண்டு மலைநெல்லை அறுவடை செய்த விவசாயிகள் மலைநெல் பரப்பை அதிகரிக்க நீர் ஆதாரம் வேண்டும் என்றும் அதற்கு உரிய அடிப்படை வசதிகளான தண்ணீர் ஏற்றும் எந்திரம், தண்ணீர் சேமிக்கும் தொட்டி வேண்டும் என்றும் விளைவித்த மலைநெல் மூட்டைகளை பாதுகாக்க சிறு கிடங்கும் தேவைப்படுவதாக தோட்டக்கலைத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனா்.